ஆனால் உண்மையில் அங்கே சயின்ஸை வந்து பகவான் சொல்கிறார். என்ன சயின்ஸ் சொல்கிறாரு? ஏன்பா ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த தேகமே இல்லை. தேகத்தை தானாக எந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம்னா புத்தியிலேயே நினைக்கிறோம். புத்தி தாங்க மனிதனுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள, விழிப்பு நிலை வாழ்க்கைக்குள்ள. உங்க பில்டிங்குள்ள வர கரண்ட்டு உங்களுடைய ஃபியூஸ் மெயின் சுவிட்சில் தானே என்ட்ரி ஆகுது. இங்கேருந்து தயாரிக்கப்படுகிற கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலமாக நிறைய கம்பங்கள்லாம் நட்டு கரண்ட்டாக கொண்டு வரப்பட்டு உங்கள் பில்டிங் வாசலில் வந்து உங்கள் பில்டிங் உங்கள் ஃப்ளாட்டு உங்கள் ஃப்ளாட்டுக்கு வெளில வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து அந்த சுவிட்சு கிட்ட வருதா இல்லையா? ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற இயங்குற ஜஸ்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற உங்களுடைய பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுற மொபைல் ஃபோனுக்கு வர கரண்ட்டும் அதுதான். உங்களுடைய ஏசிக்கு ஒர்க் பண்ணுற கரண்ட்டும் அதுதான். நீங்கள் பெரிய ஸ்டூடியோவே வச்சு இயக்கிட்டுருக்கீங்க வச்சுங்க, அதுக்கு வர கரண்ட்டும் அதுதான். ஸோ இப்படி இருக்கிற மொத்தத்துக்குமே என்ட்ரி பாயிண்ட்டுங்க உங்களுடைய கண்ட்ரோல் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கிற இடத்துல அங்கே இருக்கிற மெயின் சுவிட்சில் வர கரண்ட்டு தான். அதை போல் ஒரு மனிதன் எழுந்துக்கிற இடத்துலயே, எழுந்துக்கிற இடம் எது? புத்தியில். புத்தின்றது எங்கே இருக்குது? உடம்புல இல்லை.